பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இங்க வந்து ஒளிஞ்சிருக்கோம். இங்கேயே வந்துட்டாலே சி, படைச்சவங்களோட பிரச்சனை பண்ணாலே இப்படிதான். செக்யூரிட்டி சொல்லுங்க சார். ஏன் கேட்ட சாத்துறீங்க? நான் வெளியே போகணும், கேட்ட தரேங்க. சார் வெளியே போக முடியாது சார். ஏன்? ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் வெளியே போயே ஆகணும். சார் எவ்வளவு அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உள்ளதான் இருக்கணும், வெளியே போக முடியாது. கலெக்டர் மேடம் யாரையோ பிடிக்க வந்திருக்காங்க, அவங்க அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நான் யாரையும் வெளியே விட முடியாது. உள்ளே போங்க சார். ஆமாம், நீங்கள் ஏன் கலெக்டரை பார்த்து இவ்வளோ பதட்டமாகறீங்க? ஐயா, நான் எங்கே கலெக்டரை பார்த்து பதட்டமான? எனக்கு ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை, அதுக்கு போக முடியாமல் போகுதுன்ற டென்ஷன் தான். இப்போ என்ன, கலெக்டர் ஒரு அரை மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டியவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல, அப்புறம் போகலாம்ல? போகலாம் சார், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போ ஓகே, எப்படியோ சமாளிச்சாச்சு. சட்டையில் எது பிடிக்கிற கையிடு, எடுக்க அடி அக்கா. இந்த நாய் அடின்னு சொல்றல்ல, அடி பொண்ணுங்களை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுற. ஏய் தலைப்போ, ஏய் நீ யாரடி? இதுக்குதான் இதுக்குதான் சொன்னேன், இந்த படிப்பு பதவி எல்லாம் நமக்கு வேணான்னு. ஒழுங்கா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நேரம் நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? பாவி பாவி, என் பேச்ச கேட்காம போய் இப்படி பேரை கடத்துல வந்து இருக்கிறியே பாவி. நல்லா சொல்லுங்க, அப்படியே ஒரு வேலைக்கு போகணும், சொந்த கால நிக்கணும் நினைச்சா பொண்ணுங்க செய்யறதுக்கு வேலையா இல்ல? டீச்சர் நர்ஸ் ஆபீஸ் வேலைன்னு பாவி காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி வேலைய பார்த்து போயிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? கலெக்டர் ஆகுறேன், ஒரு மாவட்டத்தை கட்டி ஆள போறேன்னு இப்படி பேராச புடிச்சி உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிட்டியடி. இப்போ உன்னை ஒருத்தன் இப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சே, நாளைக்கு உன்னை எப்படி நான் கரையேத்துவேன்? கெட்டு போனவல்ல எவன் ஏத்துக்குவாண்டி? வாய மூடுறி, எங்க தலையில கல்ல போட்டியடி பாவி மகளே பாவி. ஏமா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? நீ சம்பாதிச்சுதான் நம்ம குடும்பம் வாழ்ணுமா? நீ கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டா கூட அடுத்த 10 தலைமுறைக்கு நம்ம சொத்து தாங்கும், உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்படி அசிங்கப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? உன்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இப்படி எங்களையும் அசிங்கப்படுத்திட்டே உன்னோட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வெளியே வந்தா நம்ம குடும்பத்தோட மானமே போயிடுமே. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல எவ்வளவு அடி வாங்கும் தெரியுமா உனக்கு? என் குடும்பம் பிசினஸ் எல்லாத்துக்குமே ஒரு வேலைய பண்ணி வச்சிருக்கே. நீ படிக்க போல இப்ப யார் அழுதா? மாடனா இருக்கேன், மாடனா டிரஸ் பண்றேன்னு இப்படி கண்ட டிரஸ்ஸையும் போடாதன்னு அப்பா எத்தனை தடவை சொல்லிருப்பேன்? அப்பெல்லாம் அப்பாவ பூமரங்கல் மாதிரி பேசாதீங்கப்பான்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவிய? இப்ப ஊரே உன்னை கிண்டல் பண்ற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறிய. இதெல்லாம் நம்ம சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சா நம்மள எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க தெரியுமா? எங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, நீ எல்லாம் ஏண்டி உசுரோட இருக்க? செத்து தொலை செத்து தொலை.
உன்னை ஆம்பளை மாதிரி வளர்த்தது ஏன் தப்பு? ஏன் தப்பு தான் உன்ன நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? தப்பு பண்ணது இந்த பொறுக்கி நாய். இவனை செருப்பால நாலு அடி அடிச்சு இவனை கண்டிக்கிறது விட்டுட்டு தப்பே பண்ணாத உங்க பொண்ணுங்களை புடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க. அடிக்க போறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஆம்பளை மாதிரி வளர்த்தீங்களா? ஒரு பையனை பொம்பளை மாதிரி வளர்த்தேன்னு சொன்னா அது கேவலம். ஆனா ஒரு பொண்ண ஆம்பளை மாதிரி வளர்த்தேன்னு சொன்னா அது பெருமையா? என்ன புத்திங்க உங்களுதெல்லாம்? ஆம்பளை ஆம்பளைனா மேல, பொம்பளைனா கீழையா? ஆம்பளைனா தைரியசாலி, பொம்பளைனா அடங்கி போகணுமா? இதெல்லாம் யார் எழுதி வச்சது? என்னமா கேட்டீங்க? நமக்கெல்லாம் எதுக்கு படிப்பு பதவி? பேசாம பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடலாம்ல. நீங்களும் ஒரு பொண்ணு தானமா? ஒரு பொண்ணுக்கு ஆசை, கனவு, லட்சியம் அதெல்லாம் இருக்கவே கூடாதா? ஊதுற அடுப்பே அழிஞ்சு போச்சு. ஆனா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு கேக்குறவ இன்னும் இருக்கதா செய்யறா? ஒரு பொண்ணு படிக்கிறத ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? கல்விங்கிறது பெண்களுக்கு முத வீட்டு கணக்கு, பால் கணக்கு பாக்கத கத்து கொடுத்தாங்க. அதுல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரலையா? கல்விங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்! முத படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்படியே பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முன்னேறி வந்தா அப்புறம் ஐயோ பொண்ணு படிச்சுட்டா படிச்ச மாப்பிள்ளைய தேடணும்னு சொல்லி அடுத்த பிரச்சனையை கிளப்புறீங்க. அதுக்கப்புறம் அதிக வரதட்சணையை கொடுக்கணும்னு சொல்லி அத ஒரு பிரச்சனையா கிளப்புறீங்க. ஏங்க, படிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் பொண்ணுங்களுக்கு வராதுன்னு தான் படிக்கவே சொன்னாங்க. ஆனா நீங்க படிப்ப வச்சு எப்படி எல்லாம் பிரச்சனையை உருவாக்கலாம்னு பாக்குறீங்களே. பெண் குழந்தைகளை கட்டுப்படுத்துங்க, தப்பு இல்ல. அடிமைப்படுத்தாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வர மாதிரி டீச்சர் நர்ஸ்னு வேலைக்கு போகணுமா? அந்த வேலையில மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? போய் கேட்டு பாருங்க. தனக்கு மருத்துவம் பார்க்க வந்த ஒரு பெண் டாக்டர் ஒரு கிழவன், 60 வயசு கிழவன் தப்பா தொட்டிருக்கான். ஒண்ணு பண்ணுவோமா? பொண்ணுங்களை பேசாம வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருவோமா? சொல்லுங்க, பூட்டி வச்சிருவோமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? கலெக்டர் ஆகி ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆள போறேன்னு சொல்லி பேராசை புடிச்சிட்டு இருந்தாளா? ஒரு பொண்ணு கலெக்டர் ஆகணும்னு யோசிக்கிறதே உங்களுக்கு எல்லாம் பேராசையா தெரியுதுல்ல?